ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான தகவல். நான் ஸ்விங் ட்ரேடராக இருக்கிறேன் அப்படின்னா என்னென்ன தகவலை வந்து முதல்ல நான் பார்க்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே நம்ம ஒரு ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வேலிடான ரீசன் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணி கேட்கும்போது நான் கேட்குற கேள்வி, ஏன்னா லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க, கேட்குற கேள்வி, என்னோடய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பேன். இல்லை சார், மார்க்கெட் பாசிட்டிவில் இருந்துச்சு அதனால் அந்த ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இருக்கையிலே மிக முக்கியமான தப்பு. என்ன பண்ணக்கூடாதோ அதை தான் நம்ம சரியாக பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, மனுஷ மூளையே, மனிதனுடைய மூளையே எப்படிப்பட்டது அப்படின்னா, சும்மா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எப்போதுமே வந்து தோணும். சரிங்களா, சும்மாவே இருக்கணும், எந்த வேலையுமே செய்யக்கூடாது. அதுதான் அதே மாதிரி தான் நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை எடுக்கிறோன்னா ஈஸியாக என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம், அதாவது வேலை பண்ணுறதுல 20% எஃபர்ட் இதில் போட்டாலே போதுமானது தான். வீக்லி அனலைசிஸ் பண்ணுறது சரி, மந்த்லி அனலைசிஸ் பண்ணுறது சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணாலே உங்களால் தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். இதில் ஸ்விங் ட்ரேடிங்குள்ளே போகிறீங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட்டில் தான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டே நீங்கள் கொடுக்கணும். பிரேக் அவுட், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா வந்து என்ன அப்படின்னா, என்ட்ரி கொடுக்குறது ரொம்ப அவசரப்பட்டு என்ட்ரி கொடுப்பாங்க. நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் படிச்சிருந்தாலும் சரியான பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது உருமின் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான பிரேக் அவுட்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் இதில் வந்து தொடர்ந்து சக்ஸஸ் பண்ண முடியும். பேட்டர்ன்ஸை பயன்படுத்தணும். சரிங்களா, இரண்டாவது பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வால்யூம். அதாவது எத்தனை பேர் வந்து, அதாவது எத்தனை பேருங்கிறத காட்டிலும் எவ்வளோ ஷேர் வாங்கி விற்று இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எதை பேஸ் பண்ணி இப்போ நார்மலாக இருக்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து கொஞ்சம் படிச்சுட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருப்பாங்க. மினிமம் 10 to 20 இயர்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த வால்யூமுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன். அதாவது இப்படி மார்க்கெட் இப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ஒரு மெத்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ட்ரையாங்கிள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் படிப்போம். அப்போ அந்த பேட்டர்ன்ஸ்க்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. எப்போ வால்யூம் கூடும் அப்படின்னா, அந்த பேட்டர்ன்ஸ் படி என்றைக்கு ட்ரேட் பண்ணுறாங்களோ, ஒரு பிரேக் அவுட் நடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வால்யூம் அதில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த வால்யூம் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். வால்யூமை செக் பண்ணணும். என்னென்ன அளவுக்கு ஷேரை வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் ஒரு ட்ரேடுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது. மூணாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் லிக்யூடிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 500,000 ஷேராச்சும் பெர் டேக் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, டிரான்சாக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸ்விங் ட்ரேடிங்கில் கவனிக்கக்கூடிய, மிகவும் கவனிக்கக்கூடிய விஷயம். எதுக்காக லிக்யூடிட்டி இருக்கணும் அப்படின்னா, உண்மைக்குமே புக்கில் நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறும். தொடர்ந்து ஒரு ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கும். அப்போ லிக்யூடிட்டிங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டு பேர்த்துக்குமே வர்த்தகம் வந்து அதிகமாக நடக்கும். வாங்குறவரும் இருப்பாங்க, விற்கிறவரும் இருப்பாங்க. என்ன பிரச்சனை இருக்காது அப்படின்னா, இங்கே டக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஷேரை வாங்கிடுவீங்க, விற்கும் போது என்ன நடக்கானா, வாங்குறதுக்கு வந்து ஆள் இருக்காது. அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா பயங்கரமாக ஃபைன் போடுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஏன் நீங்கள் அப்படிப்பட்ட ஸ்டாக்கில் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து வரும். இதை முக்கியமாக கவனத்தில் கொள்ளக்கூடியது, லிக்யூடிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். அதாவது இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலராக ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, ஒரு 100 குவான்டிட்டி அந்த கம்பெனியை அலாக்கேட் பண்ணிட்டு இருக்கிறது. 100 குவான்டிட்டி அதாவது 100 ஷேர் தான் அந்த கம்பெனியை அலாக்கேட் பண்ணியிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏபின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து 10% வந்து அவங்களுடைய அசட் மதிப்பு இருந்தால், 90% என்ன பண்ணலாம் அப்படின்னா, மக்களிடையே வந்து ஷேராக வெளியில் விட்டு வாங்கலாம். இப்போ என்ன பண்ணுது அந்த கம்பெனி அப்படின்னா, 1 ஷேரை 1 கோடி ரூபான்னு சொல்லி 90 ஷேரை வந்து மார்க்கெட்டில் வந்து வெளியில் விடுறாங்க. அப்படி மார்க்கெட்டுக்கு வெளியில் வரும்போது 90 ஷேரில் 80 ஷேர் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா, அப்போ ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சு. அந்த 90 ஷேருங்கிறதுல 80% ஷேரை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை வரும்? அந்த 10% ரிமைனிங் வாங்குவாங்களா இல்லையா, அது எப்போனாலும் நடக்கலாம். ஆனால்
இந்த 80% ஆல்ரெடி வாங்கியிருக்காங்களா, அவங்க விற்கிறது வந்து இங்கே அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். விற்றா என்ன ஆகும்னா ஷேர் கீழே இறங்கும். அப்போ நீங்கள் இதில் புரிஞ்சிக்கக்கூடியது முக்கியமான விஷயம், எவ்வளோ அளவுக்கு அந்த கம்பெனியில் ஷேரை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் ரொம்ப தெரியணும். இதுக்கு வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலட்டாயிலிட்டி. சில ஸ்டாக்கை பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாலேருந்து 105 ரூபா ஒரு வாரமாக என்ன நடக்கும் அப்படின்னா மேலே ஏறிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 வீக்காக வந்து டைம் எடுக்கும். இந்த மாதிரியான ஸ்டாக்கில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 21 நாள், அதாவது 3 வீக்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ட்ரேடிங்கை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். சரிங்களா, அப்படி க்ளோஸ் பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேடிங். அதில் வாலட்டைலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த ப்ரைஸ் 100 ரூபாயில் இருக்குது ஸ்டாக் அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து 30 ரூபா போயிட்டு போயிட்டு வருது அப்படின்னா வாலட்டாலிட்டி அதில் ஹையாக இருக்குது. அதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா நல்ல கணிசமான ப்ராஃபிட்டை நம்மளால் எடுத்து வெளியே வர முடியும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.